ஜியோ நிறுவனம் வாய்ஸ் கால் சேவைக்கு 6 பைசா கட்டணம் அறிவித்ததை அடுத்து வாடிக்கையாளர்கள் பெரும் அதிருப்தி அடைந்தனர். அதிருப்தி அடைந்த வாடிக்கையாளர்களை கவர இலவச நிமிடங்களை அறிவித்துள்ளது. முகேஷ் அம்பானிக்கு சொந்தமான ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம் கடந்த செப்டம்பர் 2016 தொடங்கியது. வணிக ரீதியான டெலிகாம் சேவையை தொடங்கிய ரிலையன்ஸ் ஜியோ குறைந்த காலத்தில் 30 கோடிக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை பெற்று இந்தியாவின் 2 மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமாக வளர்ந்தது. இலவச கால் சேவைகள், இலவச டேட்டா சேவை என பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை அறிவித்து மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ரிலையன்ஸ் ஜியோ டெலிகாம் சேவை வணிக ரீதியாக பயன்பாட்டிற்கு வந்த பிறகு இந்திய டெலிகாம் சந்தையில் ஏற்பட்டிருக்கும் பலத்த போட்டி காரணமாக ஏர்செல், டாடா டோகோமோ உள்ளிட்ட நிறுவனங்கள் திவாலாகின. வோடாஃபோன் மற்றும் ஐடியா இரு நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்தன. இந்தியாவின் மிகப்பெரிய டெலிகாம் நிறுவனமாக இருந்து வந்த ஏர்டெலும் ஆட்டம் கண்டது. இதனைத் தொடர்ந்து ஏர்டெல், வோடாஃபோன் மற்றும் ஐடியா நிறுவனங்கள் தொலைத்தொடர்பு துறையிடம் ரிலையன்ஸ் நிறுவனம் இப்படி பல இலவசமாக சேவைகளை அளிப்பது முறைகேடானது என்றும் இதனால் மற்ற நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருந்தது. இந்நிலையில் திடீரென ஜியோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் ஜியோவை தவிர மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு வாய்ஸ் கால்கள் மூலம் அழைத்தால் நிமிடத்திற்கு 6 பைசா கட்டணமாக வசூலிக்கப்பட உள்ளதாக அறிவித்தது. இது ஜியோ வைத்திருந்த ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மேலும் இது வாடிக்கையாளர்களை அதிருப்தி அடைய வைத்தது. IUC எனப்படும் இன்டர்கனெக்ட் யூசேஜ் சார்ஜ் ஒரு நெட்வொர்க்கில் இருந்து வேறு நெட்வொர்க் நம்பர்களுக்கு பேசினால் வசூலிக்கப்படும். கடந்த 3 ஆண்டுகளாக ஜியோ தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக இந்த சேவையை வழங்கி வந்தது. அதற்கான கட்டணமாக 13,000 கோடியை கட்டியுள்ளது ஜியோ. அந்த பணத்திற்கு ஈடாகவும் ட்ராய் இந்த கட்டணத்தை 0 அறிவிக்கும் வரையிலும் கால் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கூறி தன் தரப்பு விளக்கங்களையும் அளித்தது ஜியோ. இருப்பினும் பல வாடிக்கையாளர்கள் தங்களின் நெட்வொர்க்கினை மாற்றும் எண்ணத்தில் இருந்தனர். இந்நிலையில் கட்டண அறிவிப்பால் அதிருப்தி அடைந்த வாடிக்கையாளர்களை கவர புதிய அறிவிப்பை ஜியோ அறிவித்துள்ளது. அதன்படி ஜியோவில் ரீசார்ஜ் செய்யும் வாடிக்கையாளர்கள் முதன்முறை 30 நிமிடம் இலவசமாக போன் கால் பேசலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆஃபர் ரீசார்ஜ் செய்து முதல் 7 நாட்களுக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என்றும் தெரிவித்துள்ளது.